பேர் வந்து கலையரசி. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்க சென்னை தான். இங்க பாசாதி கோயில்ல தான் இத்தனை வருஷமா வரேன். கோயிலுக்கு வந்திருக்கேன், நான் எப்பவுமே வருவேன். சர்வீஸ் எல்லாருமே நல்லா பண்றாங்க. சீக்கிரம் என்னெல்லாம் ரொம்ப நேரம் நிப்பாங்க, இப்ப கொஞ்சம் சீக்கிரமாவே எல்லாரும் லைன் மூவ் ஆகி எல்லாருமே நல்லா சேவிக்கிறாங்க. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இன்னைக்கு பண்ண விஷயம் வந்து ரொம்ப மக்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம். இது இங்க பாசாதி கோயில்ல புரட்டாசி சனிக்கிழமையில வார வாரம் இந்த வாட்டி வந்து உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய அறக்கட்டளை மூலமா அமைச்சரும் தொகுதி எம்எல்ஏ அவர்களும் பிரசாதங்களும் இலவசமா நல்ல தரமா வழங்கிட்டு இருக்காங்க. பெருமாளை பார்த்துட்டு இங்க வந்து மெயினா பாரதாதி கோயில சக்கரை பொங்கல் தான் அவருக்கு ரொம்ப விசேஷம். இன்னைக்கு அதை அவர் கொடுக்கறதுனால அவருக்கும் பெருமை, மக்களுக்கும் ரொம்ப பெருமை, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு இந்த வரவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு முழுக்க வந்து பிரசாதம் கொடுக்கறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழகத்தின் அமைச்சர் உதயநிதி அவர்களுடைய அறக்கட்டளை சார்பில் சிறப்பான முறையில பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டிருக்கு. பக்தர்களுக்கு ஒருவர் விடாம அனைவருக்கும் கொடுத்திருக்கிறார்கள். இன்னைக்கு நாள் முழுக்க கொடுக்கறாங்க, அதை முதல்ல எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நாள் முழுக்க எல்லாருக்கும் வயிறார கிடைக்கும். வந்து கலையரசி. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்க சென்னை தான். இங்க பாசாதி கோயில தான் இத்தனை வருஷமா வரேன். கோயிலுக்கு வந்திருக்கேன், நான் எப்பவுமே வருவேன். சர்வீஸ் எல்லாருமே நல்லா பண்றாங்க. சீக்கிரம் என்னெல்லாம் ரொம்ப நேரம் நிப்பாங்க, இப்ப கொஞ்சம் சீக்கிரமாவே எல்லாரும் லைன் மூவ் ஆகி எல்லாருமே நல்லா சேவிக்கிறாங்க. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இன்னைக்கு பண்ண விஷயம் வந்து ரொம்ப மக்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம். இது இங்க பாரசாதி கோயில்ல புரட்டாசி சனிக்கிழமையில வார வாரம் இந்த வாட்டி வந்து உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய அறக்கட்டளை மூலமா அமைச்சரும் தொகுதி எம்எல்ஏ அவர்களும் பிரசாதங்களும் இலவசமா நல்ல தரமா வழங்கிட்டு இருக்காங்க. பெருமாளை பார்த்துட்டு இங்க வந்து மெயினா பாரதாதி கோயில சக்கரை பொங்கல் தான் அவருக்கு ரொம்ப விசேஷம். இன்னைக்கு அதை அவர் கொடுக்கறதுனால அவருக்கும் பெருமை, மக்களுக்கும் ரொம்ப பெருமை, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு இந்த வரவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு முழுக்க வந்து பிரசாதம் கொடுக்கறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழகத்தின் அமைச்சர் உதயநிதி அவர்களுடைய அறக்கட்டளை சார்பில் சிறப்பான முறையில பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டிருக்கு. பக்தர்களுக்கு ஒருவர் விடாம அனைவருக்கும் கொடுத்திருக்கிறார்கள். இன்னைக்கு நாள் முழுக்க கொடுக்கறாங்க, அதை முதல்ல எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நாள் முழுக்க எல்லாருக்கும் வயிறார கிடைக்கும். வந்து கலையரசி. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்க சென்னை தான். இங்க பாசாதி கோயில தான் இத்தனை வருஷமா வரேன். கோயிலுக்கு வந்திருக்கேன், நான் எப்பவுமே வருவேன். சர்வீஸ் எல்லாருமே நல்லா பண்றாங்க. சீக்கிரம் என்னெல்லாம் ரொம்ப நேரம் நிப்பாங்க, இப்ப கொஞ்சம் சீக்கிரமாவே எல்லாரும் லைன் மூவ் ஆகி எல்லாருமே நல்லா சேவிக்கிறாங்க. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இன்னைக்கு பண்ண விஷயம் வந்து ரொம்ப மக்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம். இது இங்க பாரசாதி கோயில புரட்டாசி சனிக்கிழமையில வார வாரம் இந்த வாட்டி வந்து உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய அறக்கட்டளை மூலமா அமைச்சரும் தொகுதி எம்எல்ஏ அவர்களும் பிரசாதங்களும் இலவசமா நல்ல தரமா வழங்கிட்டு இருக்காங்க. பெருமாளை பார்த்துட்டு இங்க வந்து மெயினா பாரதாதி கோயில சக்கரை பொங்கல் தான் அவருக்கு ரொம்ப விசேஷம். இன்னைக்கு அதை அவர் கொடுக்கறதுனால அவருக்கும் பெருமை, மக்களுக்கும் ரொம்ப பெருமை, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு இந்த வரவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு முழுக்க வந்து பிரசாதம் கொடுக்கறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழகத்தின் அமைச்சர் உதயநிதி அவர்களுடைய அறக்கட்டளை சார்பில் சிறப்பான முறையில பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டிருக்கு. பக்தர்களுக்கு ஒருவர் விடாம அனைவருக்கும் கொடுத்திருக்கிறார்கள். இன்னைக்கு நாள் முழுக்க கொடுக்கறாங்க, அதை முதல்ல எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நாள் முழுக்க எல்லாருக்கும் வயிறார கிடைக்கும்.